மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கான தடை தொடரும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கான அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் குத்தகை காலம் முடியும் முன்பே தேயிலை தொழிலாளர்கள் வெளியேற்றப்படுவதாக பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை சேர்ந்த 700 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலையை தங்களது பொறுப்பில் எடுத்து நடத்தி அப்பகுதி மக்கள் அங்கேயே தொடர்ந்து வசிக்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்ய முன்வர வேண்டும் என மனுதாரர் கோரினார். ஆனால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் தேயிலை தோட்ட நிறுவனமான பிபிடிசி சுமார் 2000 ஏக்கர் அளவில் ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தியுள்ளதாகவும், இதனால் எழுந்த பிரச்சினை காரணமாகவே குத்தகை காலம் முடியும் முன்பே அங்கிருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கையை அந்நிறுவனம் எடுத்துள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா, அதன் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் எனவும், மாஞ்சோலை விவகாரத்தில் தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடை தொடர்வதாகவும் உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசும் பிபிடிசி நிறுவனம் தரப்பிலும் பதில் மனுக்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 8 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.